வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைப்பேராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அதிகாலை வேளையிலே விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர் போதனையாக உபாகம புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அந்த இன்ப கானானை அனுபவிக்கிறதற்கு முன்பாக அவர்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய திட்டங்களை தேவன் அறிவிக்கிறார். இரண்டு மலையில நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஒன்றை சொல்ல சொல்லி அவர்கள் ஆமேன் என்று அங்கே சொல்லுகிறார்கள். அதிலே சாபத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய அதிகாரங்கள், 28 அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. நாம் இப்பொழுது 27 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை இன்னைக்கு தியானிக்கலாம். ஒளிப்பிடத்திலே 24 வசனத்தை நாம் வாசிக்கிறேன். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடம் அப்படின்னா மறைந்திருந்து ஒரு மனுஷனை சாவடிக்கிறது, ஒளிந்து கொண்டு இன்னொருத்தனை கொல்றது. ஐயா, நான்லாம் கொலையே பண்ணது கிடையாதுயா. சில பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து போயிட்டு சாதாரணமா ஃபாஸ்டா போனா யாருன்னா குறுக்க வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலயோ ஏதாவது நடக்கும் நல்லா தெரியும். ஆனா தனக்கு பயப்பில்ல, ஓகே இன்னொருத்தரை கொலை பண்றோமேயா, இன்னொருத்தர் ஒண்ணுமே செய்யாமலே அவனை நாம் இந்த உலகத்தை விட்டே அனுப்புகிற நிலை கொலைக்கறி சமாதானமாக இருக்கிறது. இது நிறைய பேர் நம்ம பண்ணிருக்கலாம். ஆனா பழைய உடன்படிக்கையில தேவன் சொல்றாரு, ஒரு மனிதனை அவனுக்கு அது தெரியாம அவனை நீ மறைந்திருந்து அவனை கொல்லுற அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சில சம்பவங்களே சொல்றாரு. ஒரு ஒரு கட்டையில ஒரு மனிதனை அடித்து கொன்றாலோ, ஒரு கல் எடுத்து அடித்து கொன்றாலோ அவன் கொலை செய்து அவன் செத்து விட்டால் அவனை நீ கொலை செய்து விட்டாய். அது மட்டுமல்ல, கொலை செய்தவனுக்கு என்ன தண்டனைனா பழைய உடன்படிக்கையில அவனை நீயே கொலை பண்ணும், அதே மாதிரி கொலை பண்ணணும். கொலைக்கு கொலை, கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படிப்பட்ட சட்டத்திட்டத்தை தேவன் கொடுத்தார். காரணம், விழுந்து போன மனிதன் அந்த ஆதாம் விழுந்து போன நிலையில் இருக்கும் பொழுது முதல் அந்த அந்த அவனுக்கு முதல் பிறந்த ஒரு பிள்ளை காயின் பிறக்கிறான். கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன்னு அவன் சொல்றா. ஆனா அந்த காயின் பெற்றதும் அதன் பிறகு ஆபேலை பெற்றெடுக்கிறாங்க. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் வயல்வெளியில் இருக்கிறான், ஒருத்தன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவன் பெரியவன். இப்போ இவர்கள் செய்த அந்த காணிக்கை இது பாருங்க, காணிக்க ஒரு மனுஷனை பாருங்க. கடவுளுக்கு படைக்கிற படைப்பிலேயே இவர்களுக்குள்ளே பொறாமை, போராட்டம், இந்த விரோதம், இந்த சகோதரருக்குள்ளே இதெல்லாம் பகையெல்லாம் உண்டாயிடுச்சு. அப்போ பகை ஒரு மனிதனை கொல்லுகிறது. அதனாலதான் சொன்னாரு, புதிய உடன்படிக்கையில தேவன் அற்புதமா அறிவித்தாரு, முதல் மனுஷங்க உலகத்திலேயே முதல் இந்த உலகத்துல பிறந்த மனிதன் காயின் கொலைக்காரனுங்க. எப்படி அவன் காயினையும் அவன் காணிக்க கர்த்தர் அங்கீகரிக்கல, வேற ஒண்ணும் இல்ல. கடவுள் என்ன அங்கீகரிக்கிறார்னா, என்னுடைய எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். அப்போ என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? நம்ம நினைக்கிறோம், நான் போயிட்டு யோகியமா கடவுளுக்கு முன்னாடி அப்படியே வெள்ள வெளியா ட்ரெஸ் போட்டு நாதிகமான கோயிலுக்கு போயிட்டு இல்ல ஊழியம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் நினைக்கிறோம். இல்லைங்க, அவனுடைய செயல் தேவன் முதல்ல நம்மளை லைக் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்முடைய செயலை விரும்புறாரு. காயினை வேதம் சொல்கிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆனா இவனை இந்த ஆபேல தேவன் அங்கீகரித்ததுனால பகை உண்டாயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டான், அவன் தனியா இருக்கிறத பார்த்து கொலை பண்ணிட்டான். அப்போ இதுல இருந்து இந்த கொலை விஷயங்களை குறித்து யாராவது ஒருவனை நீ அவனை அழித்தால் நீ சபிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க சொல்லலாம், நீங்க நான் யாரையும் அது மாதிரி கொல்லலுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு வசனம் நான் காண்பிக்கிறேன். 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும், நீ யாரா இருக்கலாம், நீ பாஸ்டர், நான் ஒரு பிஷப், ஒரு பெரிய அதிகாரி, நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், யாரனா இருங்க, சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைப்பாதகனா இருக்கிறான். மனிதனை கொல்லுவதற்கு சமானமானது. அப்ப நம்ம யாருமே பகைக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அக்காவை பகைச்சிக்கிறோம், அம்மாவை பகைச்சிக்கிறோம், தகச்சியை பகைச்சிக்கிறோம், அப்பாவை பகைச்சிக்கிறோம், எவ்வளவு பேரை பகைச்சிருக்கிறோம், ஊழியரை பகைச்சிருக்கிறோம், மனைவியை பகைச்சிருக்கிறோம், எத்தனை பேரை பகைச்சு. பகை வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை அப்படின்னா நம்ம இந்த பிளஷ்ல யோசிக்கிறோம் பாருங்க, அது எல்லாமே தேவனுக்கு விரோதமான ஒரு பகையா இருக்குது. வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது, அதிலே பகை விரோதங்கள் அதுல வரும், கொலை கொலைகளும் வரும். ஆண்டவர் அதனாலதான் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த விழுந்து போன மனிதன் இதுல இருந்து சரியா வாழணும்னு சொல்லிதான் இந்த சட்டத்திட்டத்தை கொடுக்கிறாரு. கொலை பண்ணா நீ சாபமான வாழ்க்கை, அவனுக்கு ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஒரு மனுஷனை நீங்க கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ உணர்வுகள் என்ன பண்ணும், கொல்லும். அதாவது ஐயோ கொண்டுட்டியே கொண்டுட்டியே சில பாத்தீங்கன்னா, அதனாலதான் இந்த சுய அந்த எண்ணங்கள்லாம் ஒரு மனிதன் அவன் எண்ணமே அவனை கொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிறனை நம்ம அவமதிக்கிறது பாவம், பிறனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதிருக்கிறது பாவம். இப்படி வகையில பாத்தீங்கன்னா மற்றவர்களை பகைக்கிறது கொலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ எத்தனை பேரை பகைச்சிருக்கிறோம், எஜமான் வேலைக்கார பகைச்சிருக்கிறாரு, வேலைக்காரன் எஜமான பகைச்சிருக்கிறான். இப்படி சொல்லிட்டே போலாங்க, ஊழியக்காரங்க விசுவாசிய பகைச்சிருக்கிறாங்க, விசுவாசிங்க ஊழியக்கார அடிச்சே இருக்கிறாங்க, நிறைய சபையில அடி வாங்கியிருக்கிறாரு ஊழியக்காரரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் அப்பா அம்மாவை அடிக்கிறவன் கொலை செய்யணும் சட்டம் கொடுத்தாரு ஆண்டவர். அப்ப காரணம் என்னன்னா அப்பா அம்மாவே ஒரு மனுஷன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதனாலதான் சட்டத்திட்டம். இந்த விழுந்து போன மனிதனுடைய நிலைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது இப்படிலாம் இருக்கணும்னு அவர் லா கொடுக்கிறாரு, சட்டத்திட்டம் கொடுக்கிறாரு. பத்து கட்டளையில ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட அதுலயும் கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப இன்றைக்கு நாம் இங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, தேவன் குறித்த அறிவு என்னன்னா, கொலைக்காரன் கொலைக்காரனாவே சாகக்கூடாதுன்றதுக்காக தன்னை அவர் கொன்று போனா, தன்னை விட்டு கொடுத்தார். கொலையாளி ஒரு கொலையாளி கொலை செஞ்சிட்டா சட்டம் என்ன சொல்லுது, அவனுக்கு பதிலாக அவனை கொல்லணும். அப்போ உலகத்தின் நிறைய பேர் கொலைக்காரனா இருக்கிறான் உலகத்துல, என்ன பண்றது, அவர் கொலையாளியா மாறிட்டு நான் என்ன நான் முழுவதும் நான் கொலை செய்யறது ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி தன்னை முழுவதுமா விட்டு கொடுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 5:29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் கிடையாது. உங்க கை தப்பு பண்ணிட்டா, இல்ல ஏதோ ஒரு சாணியிலேயே கையை வச்சுட்டீங்க, இல்ல அழுக்கு இல்ல ஆயில கையை வச்சுட்டீங்க, அவ்வளவுதான் ஐயோ யோ அப்படின்னு சொல்லி கையை வெட்டிடுவோமா? ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏன் பொண்ணு, ஏன் மாமா, ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி, ஏன் எங்க ஊழியர், எங்க சபை, இதெல்லாம் சொல்ல தெரியுது இல்ல. அப்ப நம்ம இதெல்லாம் என்ன பண்றோம், தனக்குன்னு வரும்போது அது எதையும் நம்ம பகைக்கிறது கிடையாது, ஆனா மத்தவங்களை மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, தன்னை போல பிறனை நேசியப்பா. ஆண்டவர் அதான் செஞ்சார், அதனாலதான் அன்பு தேடி வந்துச்சு, அவர் அன்பு கொடுத்தாருங்க. அப்ப தேவனை குறித்த அறிவு கொலையாளிக்காக தன்னை கொலை செய்ய விட்டு கொடுத்தவர், கொலை செய்துட்டு அப்படியே விட்டு கொடுக்கலங்க, அவர் செத்ததுனால என் வாழ்வு நான் வாழ்வு பெறுகிறேன். கொலைக்காரன் கொலையாளி என்ற தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டவன் விடுதலையாகிறான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கிருபைகளை சேர்ந்திருக்கிறார். அவராலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம், இன்னைக்கு மீட்கப்பட்டோம். இன்னைக்கு பாவம் செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன். அவன் போய் கேட்கிற ஆண்டவர்கிட்ட காயின், ஆண்டவரே என்னை பாக்குறவங்களாம் கொண்டுடுவாங்க, ஆண்டவரே என்ன பண்றது, நான் ஒரு அடையாளம் பண்றேன்பா போப்பா. அதைதான் இயேசு வந்து பண்ணாரு. நமக்கு ஒரு அடையாளம் சிலுவையிலே, அவர் கொலையானார். காரணம் நாம் செய்த பாவம், நாம் செய்த பகை விரோதங்கள் அத்தனையும் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் சிலுவையில் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை எதுல அலைஞ்சிருக்கிறாங்களா, சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட கேரக்டர் பாருங்க, நல்ல கேரக்டரே வெளிப்படல நிறைய பேர்கிட்ட. தனக்குன்னு ஒண்ணு நடக்கலன்னு நம்ம என்னென்னலாம் பண்றோம், மதிக்கவே கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஆளான இருக்கட்டாங்க, எப்படிதான் அப்படிதான் அப்படின்னு நம்ம டாட் பூட் பூன் பேசுவோம் பாருங்க. அது குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி, வேலை செலுத்து எல்லா இடங்களிலும் அப்படிதான் நடக்குது. அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை பகைத்தால் நீ கொலை செய்கிறாய் என்று பொருள். சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு கோவப்பட்டாலே 100,000 செல்லு சாகுதான் பாடியில், ஒரு முறை கோவப்பட்டா ஒருத்தருந்த. அப்போ அது மட்டும் இல்ல, ஒரு முறை பல்ல கடிச்சு கோவப்பட்டா வாழ்க்கையில 7.5 குறையுதான், 7.5 7.5 ஒரு கணக்கு சொன்னாங்க, 7.5 உன் வாய்ஸ் கம்மியாகுதான். எதுக்கியா கோவப்படணும், எதுக்கியா பகைக்கணும், எதுக்கியா கொலைக்காரனா மாறணும்,
எதுக்கியா சந்தோஷமா வாழதாங்க அழைக்கப்பட்டுக்கிறோம். ஏசு கிறிஸ்து உலகம் உங்களை பகைத்த உலகம் வந்து யாரையுமே நேசிக்காது. உலகம் சில விஷயங்கள் நம்மள தள்ளி தள்ளி தான் சொல்லணும், குறை சொல்லிட்டே இருக்கோம். கவலையே படாதீங்க, ஒரு சீரியல் மாதிரி பாருங்க, அது சீரியஸா எடுக்காதீங்க. அங்க பாருங்க பாக்கம சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். இது ஒரு ஆச்சரியமே கிடையாது. நான் நல்லதாங்க உழைக்கிறேன், நான் நல்லா தாங்க வேலை செய்யறேன், ஆனா சம்பளம் நான் நல்லா தாங்க இருக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல பாருங்க, பிறந்ததுல இருந்து எல்லாத்திலயும் பாருங்க, எல்லாரும் ஒரே ஒருத்தரையும் ஃபோக்கஸ் பண்றோம், மற்றவங்க தான் ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம தன்னை சரி பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை, அவன் சரியில்லை, அவ சரியில்லை, இதனாலதான் வந்தது, நான் நல்லா தான் இருந்தேன், இதனாலதான் நான் செஞ்சேன், இப்படின்னு மற்றவர்களே குறை சொல்லுகிற அந்த நிலை இது மாறணுங்க. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, தேவன் எனக்காய் ஒருவர் கொலையானார் என்பதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு காலம் மற்றவர்களை பகைக்க மாட்டீங்க, கொலை செய்ய முடியாது, நன்மை செய்யுங்க. பகைக்கிறவர்களுக்கு வேறு சொல்லுது, நன்மை செய்யுங்க. அதுதான் தேவனோடு வைத்திருக்கிற உறவு. இங்க ஒரே வசனத்தை நம்ம பார்க்கறது போல, சொந்த மாம்சத்தை பகைத்தின் ஒருவனும் இல்லையே, உலகம் உங்களை பகைத்தால் ஆசீர்படாதுங்க. அப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப தேவனோடு கூட சிநேகம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் தேவனை குறித்த அறிவை அறிந்து கொண்ட பிறகு அவரோடு வச்சிருக்கிற உறவு. அப்போ தேவ உறவிலே நீங்கள் வாழ்ந்தால் யாரையும் பகைக்க மாட்டீங்க, எல்லாம் ஒரு அதாவது ஒரு சீரியஸா எடுக்க மாட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு நன்மை, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்ற அறிவு உங்களுக்கு வந்துடும். அப்போ இன்னும் கோவப்பட மாட்டீங்க. ஒரு தப்பு, ஒரு ஒரு எதிரான காரியங்கள் என்ன, பகை எப்படி வருது அப்படின்னாலே, தான் விரும்பினது செய்யல, தான் விரும்பினதை நான் சொன்னதை இவங்க செய்யல அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட்டா மாறுறோம். ஏங்க நான் என்னதான் சொன்னாலும் என் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதாங்க என் வாழ்க்கை நடக்கும்ன்ற ஒரு அறிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதை குறித்தோ கவலைப்பட மாட்டீங்க, நீங்க கொலை செய்ய மாட்டீங்க. இனி நான் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கொலை பண்ணிட்டே இருக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிற நிலை. பகைக்கிறது வீட்டுல மனைவி யாரா, யார பகைச்சாலும் யார், நீ கொலையாளி. வேதம் தெளிவாய் சொல்ல, அன்புக்குரியவர்களே, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம், தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரோகத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆனால் சாபம் பாவம் வேதனை வழி எல்லாம் இன்னும் இருக்குது. காரணம், நம்ம அநேகரை பகைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் சரி செய்ய தன்னை விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, உண்மையிலே உண்மை நான் நேசிக்கிறப்பா, உம்மாலே நான் பிழைக்கிறப்பா, உமக்குள்ளே இருக்கிற நான் நன்மை செய்கிற பகைக்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்யும் பொழுது தேவன் அதை நன்மையாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவரிடத்தில் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு ஊருக்கு தந்து வராங்க. நம்ம சிந்திக்கலாம், உலகத்தின் இரட்சகரே, தேவகுமாரனானாரே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என் வாழ்வின் வெளிச்சம் நீரே, உலகத்தின் இரட்சகரே, தேவகுமாரனானாரே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என் வாழ்வின் வெளிச்சம் நீரே, இளவசம் இளவசமே, எல்லா வாக்குதத்தம் இளவசமே, அவர் ரத்தத்தின் மீட்பினாலே நமக்கெல்லாமே இளவசமே. ஆமா ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொலையானீர். ஆண்டவரே, குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டீர். கல்லனாக ஆண்டவரே, கல்லர்கள் மத்தியில ஒருவராக தூங்கினீர். கொலை செய்யப்பட்டீர். காரணம், எங்கள் வாழ்வின் பாவ சாபங்களுக்காக, முழு உலகத்தின் பாவங்களுக்காக சாபமானீர். நீர் எங்களுக்காக கொலையான பொழுது நாங்கள் மற்றவர்களை கொலை செய்கிற நிலையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியா நீர் அப்படி செய்தீரே. உம்முடைய அன்புக்குரிய உம்முடைய சிநேகம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும் அப்பா. நாங்கள் பகைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களுக்குள்ள பெருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்துக்களாக வாழுகிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள பெருகட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், தனிப்பட்ட நபரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியர்களை, ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பல மடங்கு இந்த நாளுக்குரிய கிருபைகளால் நீர் அலங்கரிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம், பாதுகாப்பு, சுகம், பெலன், ஆண்டவரே, செழிப்பு, நன்மைகள், கிருபைகள், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்த நல்லவர், வார்த்தை பிடிப்போம், ஜீவன் உள்ளது அதிலே, அது நம்மை வாழ வைக்கும், சுடர்களைப் போல பிரகாசிப்பீங்க. காட் பிளஸ் யூ ஆல், ஹாவ் எ டிலைட்ஃபுல் டே. தேங்க்யூ, பாய்.